இது வந்து என்ன மேக்ஸில் என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்குது, சிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா, மேக்ஸில் என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் பேசிக் சிம்பிள்ஸ் தாங்க, அது வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான். இப்படி இருந்தால் ஈக்குவல்ஸ், ஓகேங்களா, இப்படி இருந்தால் என்னது ஈக்குவல்ஸ், இது மல்டிப்ளிகேஷன், இது அடிஷன் ஆர் ப்ளஸ்ன்னு சொல்லலாம், இது மைனஸ் ஆர் சப்ராக்ஷன், இது டிவிஷன். இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச காமன் சிம்பிள். ஏன்னா நம்ம வந்து கே ஃப்ரம் கே ஸ்டாஃப் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம வந்து இதெல்லாம் படிச்சுட்டு வர சிம்பிள்ஸ் தான். ஓகேங்களா, இதுவே மல்டிப்ளிகேஷனுக்கு இன்னொரு சிம்பிள் பாருங்களேன், இங்கே இருக்குது பாருங்கள், ஸ்டார் மாதிரி கொடுத்தாங்கன்னா இதுவும் மல்டிப்ளிகேஷன் தான் டினோட் பண்ணும், அது வந்து ஆஸ்டிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா, இந்த மாதிரி டாட் மாதிரி கொடுத்துருந்தாங்களும் மல்டிப்ளிகேஷன் தான், அது பேர் டாட் மல்டிப்ளிகேஷன். அதாவது மேத்தமெட்டிக்ஸ் மேஜர் படித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க, இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, அல்ஜீப்ரா இதெல்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து டிவிஷனில் இப்படி போட்டாலும் டிவிஷன் தான், இந்த மாதிரி ஒரு லைன் போட்டாலும் ஸ்லாண்டிங் லைன் போட்டாலும் இதுவும் டிவிஷன் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஈக்குவல் போட்டு அது மேலே ஒரு கோடு போட்டாங்கன்னா நாட் ஈக்குவல். ஓகேங்களா, ஈக்குவல்னால் இந்த சைடு இருக்க நம்பர் இந்த சைடு இருக்க நம்பர் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும், இது இந்த சைடு 4 இந்த சைடு 5 இருந்துச்சுன்னா இது வந்து நாட் ஈக்குவல். ஓகேங்களா, இந்த மாதிரி ப்ளஸ்ஸும் மைனஸும் கொடுத்தாங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ். ஓகேங்களா, இப்படி மைனஸ் ப்ளஸ் கொடுத்தாங்கன்னா மைனஸ் ப்ளஸ். இந்த மாதிரி ரெண்டு கோடுனா அப்ராக்சிமேட்லி ஈக்குவல். இப்போ வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து 5.4321 அப்படின்னு வந்துச்சுன்னா மேக்ஸிமம் அங்கே சொல்லி எழுதியிருப்பாங்க அப்ராக்சிமேட்லி அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருப்பாங்க, அதுதான் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல். இப்படி கொடுத்துனாங்கன்னா சிமிலாரிட்டி, இது என்னது சிமிலாரிட்டி. இப்படி லெஸ் தென் ஆர் ஈக்குவல், அதாவது லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னு சொல்லுவோம், இன்இக்வாலிட்டி லெஸ். ஓகேங்களா, இப்படி போட்டால் லெஸ் தென், இப்படி போட்டால் கிரேட்டர் தென், தெரியும்ல, இப்படி போட்டால் லெஸ் தென், இப்படி போட்டால் கிரேட்டர் தென். அதுலேயே கீழே இப்படி லைன் போட்டிருந்தாங்கன்னா இன்இக்வாலிட்டி லெஸ், கிரேட்டர் தென் கொடுப்போம்னா இன்இக்வாலிட்டி கிரேட்டர், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு இன்னொரு இது நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி லைன் போட்டிருந்தாங்கன்னா ஹரிசாண்டல் லைன், இது பேர் என்ன ஹரிசாண்டல் லைன், இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், வெர்டிக்கல் லைன். இப்படி போட்டால் ஹரிசாண்டல், இப்படி போட்டால் வெர்டிக்கல். இப்படி ஒரு புள்ளி மட்டும் வச்சுருந்தாங்கன்னா அது வந்து டெசிமல் பாயிண்ட். இப்போ இங்கே 5.43 இருக்குது, இந்த பாயிண்ட்டுங்கிறது வந்து டெசிமல் பாயிண்ட். ஏ மேலே மேலே பி போட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ஏ பவர் பி. ஓகேவா, பி மேலே போட்டிருந்தாங்கன்னா ஏ பவர் பி. அதுவே ஏக்கு மேலே இப்படி ஒரு கேப் போட்டிருந்தாங்கன்னா, எப்படி ஒரு போட்டாங்கன்னா அது பேர் என்ன கேரட் எக்ஸ்போனன்ட். ஓகேங்களா, அந்த மாதிரி அது பேர் என்ன ஏ கேரட் எக்ஸ்போனன்ட் பி. எம்ஓடி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது பேர் என்ன மாடுலோ. எம்ஓடின்னு கொடுத்தாங்கன்னா அது பேர் என்ன மாடுலோ. இப்படி இந்த மாதிரி ரூட் போட்டு ஏ போட்டிருந்தாங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ. ஓகேங்களா, அதுலேயே முன்னாடி 3 போட்டிருந்தாங்க அப்படின்னா கியூப் ரூட். ஓகேங்களா, முன்னாடி போட்டிருந்தா கியூப் ரூட். இதுக்கு மேலே 4th ரூட் அப்படின்னா என்ன ஸ்கொயர் ரூட்னா இப்படி போடுவோம், கியூப் ரூட்னா இங்கே 3 இருக்கும், 4th ரூட்னா இங்கே 4 இருக்கும். ஓகேங்களா, அதே இங்கே n இருந்துச்சு அப்படின்னா nth ரூட், n இருந்துச்சுன்னா nth ரூட். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பேரலல். ஓகேங்களா, ஒரு லைன் வந்து இன்னொரு லைனுக்கு இப்போ L1 L2 ரெண்டு லைன் இருக்குன்னா L1 பேரலல் டு L2, அதுக்கு பதிலாக L1 பேரலல் டு L2 இப்படி எழுதலாம். இது வந்து சின்னதாக ஷார்ட்டாக எழுதுறது. இது வந்து ஓப்பன் பிரேஸ், இது க்ளோஸ்டு பிரேஸ். ஓகேங்களா, இது பேர் என்ன பிரேஸ். இது பேர் என்ன அப்படின்னா பர்சன்டேஜ், பர்சன்டேஜ் சொல்லுவோம் பர்சன்ட். அதே இங்கே ரெண்டு கோடு போட்டிருந்தா பெர்மில்லி, இது மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இப்படி ஓப்பன் க்ளோஸ்டு போட்டிருந்தாங்கன்னா பேரான்திசிஸ். ஓகே, ஓப்பன் க்ளோஸ்டு போட்டிருந்தா பேரான்திசிஸ், இப்படி ஓப்பன் க்ளோஸ்டு போட்டிருந்தா ப்ராக்கெட், இது பேர் தான் ப்ராக்கெட். மேக்ஸிமம் ப்ராக்கெட் யூஸ் பண்ணால் இது தான் ஓப்பனும், இது வந்து ஓப்பன். நம்ம வந்து மேக்ஸில் வந்துட்டு இது க்ளோஸ்டு இன்டர்வல்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், இது ஓப்பன் இன்டர்வல்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் வந்து மேக்ஸில் இருக்க மேக்ஸிமம் சிம்பிள்ஸை நம்ம கவர் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே மேக்ஸில் இன்னும் உள்ள நம்ம இன்டெக்ரல் டிவிஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கான சிம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.